சென்னை பூவிருந்தவல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகும் சாலை, சென்னை பூவிருந்தவல்லி நசரத்பேட்டை, அடுத்து செம்பரம்பாக்கம், அடுத்து பாப்பான் சத்திரம் 7 கிலோமீட்டரில் இருக்க. இங்கே வந்து அருள்மிகு சித்தர் உத்பலாகா மகரிஷி ஜீவசமாதி பிருந்தாவனம் இருக்கிறது. சென்னை பூந்தமல்லியிலிருந்து டூ ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, பூந்தமல்லி நசரத்பேட்டை செம்பரம்பாக்கம் பாப்பான் சத்திரம் அருள்மிகு சித்தர் உத்பலாகா மகரிஷி ஜீவசமாதி பிருந்தாவனம். காண்டாக்ட் வி மணிகண்டன் 9600541234, 9600541234, 9600541234. சித்தர்கள் ஜீவசமாதி குரு பூஜை தகவல்களுக்கு சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடவள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை பங்கு, லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ இன் யூடியூப் ஆர் சித்தர் சீக்ரெட்ஸ் டெய்லி நைட் சென்னை வடவள்ளி 9 PM. ஆஇஓஏஎம் இந்த ரகசிய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். சந்தேகங்களுக்கு அழைக்கவும் 9386898994. 250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு சித்தர்கள் அருள் பெற சர்வ காரிய சித்தி சகல சௌபாக்கிய ஓமதிர ஹெர்பல்ஸ் பவுடர் பயன்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலயம், அருள்மிகு சத்யபாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால் ஜீவசமாதி, உத்பலா மகரிஷி ஜீவசமாதி இருக்கிற இடம், சென்னை பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழி, நசரத்பேட்டை, அதுக்கப்புறம் செம்பரம்பாக்கம், அதுக்கடுத்து பாப்பான் சத்திரம். இந்த இடத்துல இருக்கிறோம் இப்போது. இது வந்து அருள்மிகு காசி விஸ்வநாதர் மற்றும் ஸ்ரீமத் வேணுகோபால சுவாமி, உத்பலா சித்தர் ஜீவசமாதி மற்றும் 11 சித்தர்கள் ஜீவசமாதி, இங்கே சீடர்கள் அவருடைய சீடர்களுடைய ஜீவசமாதி எல்லாம் இருக்கிற இடம். இங்கே வந்து அர்ச்சகருடைய வீடு இது. மக்களும் நாங்களும் சேர்ந்து நித்திய பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் வந்து நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த கோயிலுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் தர்மகர்த்தா, அவர் பெரிய ஒரு கன்னி பெஞ்சின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஊரில் கவுன்சிலராக இருந்தவர், இந்த கோயிலோட அரங்கவாளராக இருந்திருக்காரு முன்னாடி. அவரோட தலைமையில் அவருக்கு கீழே நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலுக்கான திருப்பணிகள், தேவையான நித்திய பூஜைகள், இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த 3 மாதமாக இந்த கோயிலோட சிறப்பு தெரிஞ்சு வெளியிலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி வந்து பிருந்தாவனம் இருக்குது, உப்பாலா மகரிஷியோட பிருந்தாவனம் இருக்குது, அதோட மகிமையெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான பூஜைகள், தேவையான அன்னதானங்கள் எல்லாம் பொதுமக்களோட அன்பளிப்போட, பொதுமக்கள் பங்களிப்போட இங்கே இருக்கிற பக்தர்கள், இங்கே கூட இருக்கிற முக்கியமான பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஒரு 4-5 ஃபேமிலி வந்து இறங்கி கூட வந்து வேலை செய்கிற ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களோட ஆதரவோடு அவங்க பங்களிப்போட நாங்கள் இந்த செயலை செஞ்சிட்ருக்கோம். நன்றி. இது பாஞ்சராத்திரம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவங்க வச்சதுனால இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோயிலில் எந்த விதமான ஜாதி வர்ண தேசம் பார்க்குறது பார்த்து பண்ணுறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு திருமஞ்சன் அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பப்ளிக் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம எந்த ஏன்னா இது ஜனங்களுக்காக தான் இங்கே பெருமாள் இருக்கார், தனிப்பட்ட ஆளுக்காக இல்லை. பக்தர்கள் இங்கே அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு அன்போடு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் பெருமாள் வந்து இந்த அளவுக்கு கருணாசாகரனாக இருக்கார். இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். இன்னொரு முறை அந்த சித்தர்கள் பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்டிங் சொல்லும்போது சித்தர்களால் உருவானதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது சொல்லுங்கள். அதாவது பிருந்தாவனம் இந்த இடத்துல வந்து மகரிஷியோட பிருந்தாவனம், மகரிஷி தான் வந்து இந்த திருக்கோயிலை வந்து, அதனால் ஆகம விதி இங்கே கிடையாது. ஆமாம், எந்த ஆகமத்துக்கு உட்படாத தான் இந்த இது. இப்போது கேட்டதில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கனால பஞ்சராத்திரம் சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஆனால் இந்த கோயிலோட விசேஷமே என்னன்னாக்கா மகரிஷிகளோட ஸ்தாபிதம், மகரிஷி தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பீடத்தில் வந்து சர்பரூபம் வந்து தினசரி வந்து பண்ணுறார். நேரம் தெரியுமா காலம் தெரியுமா பார்த்தீங்களாலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தெய்வ ரகசியம். அது பார்க்குறவங்களுக்குலாம் எங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் கிடையாது. ஆத்மஸ்வரூபமாக பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய காயத்ரியே பார்த்தீங்கன்னா ஓம் யோகீஸ்வராய வித்மகே சர்பரூபாய தீமகி தன்னோ உத்பலா பிரசோதியார், இதுதான் அவருடைய காயத்ரி. யோகீஸ்வரர்னா யோகிகளுக்கெல்லாம் யோகியானவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். யோகீஸ்வராய வித்மகே சர்பரூபாய தீ சர்ப வடிவமாக அவர் காட்சி தருகிறார். எண்ணற்ற தலைகளோட காட்சி கொடுக்க, ஒரு தலையார் ரெண்டு தலையான்னு கேட்காதீங்க, எண்ணற்ற தலைகளோட காட்சி தருகிறார். ஏன் அப்படியே எண்ணற்ற தலை
குண்டலினியோட சம்மந்தப்பட்டதா அந்த பாம்புன்றது அது ஒரு செய்திக்கு போனவங்களுக்கு தெரியும். ஏன் பாம்பு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, குண்டலினி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற மூலாதாரத்திலேருந்து வர விஷயம், அது குறாங்க அப்படின்னா அதுதான் காரணம். புரிஞ்சுதுங்களா? சர்வரூபேன, அதாவது யோகீஸ்வராத்மிகை சர்வரூபாய் தன்னோ உத்பலா பிரஜாதி. உத்பலான்றது நீங்கள் வெளியில் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அநேக ரிஷிகளுடைய பேர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லா பேர்லாம் தெரியும். ஆனால் உத்பலாக மகரிஷி அப்படின்னா யாருக்கும் தெரியாது. உத்பலாக அப்படின்றது என்னன்னாக்கா கண்ணுக்கு வெளிப்படாதது, வெளித்தோற்றத்துக்கு புலப்படாதது, இதுதான் அதனுடைய அர்த்தமானது. உத்பலாக மகரிஷி அவர் ஏன் என்னன்னா, அவரோட படத்திலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹிருதயத்தை இப்படி வச்சுருப்பார் கையை. காரணம் என்னன்னாக்கா அவர் ஆத்மானுபவமாக உள்ளே பார்க்குறார் இறைவனை. நம்மளுக்கு அந்த மாதிரி உட்காரும்போது நமக்கு ஆத்மானுபவம் கிடைக்கிது. இதுதான் அங்கே அருள்மிகு காசிசனர் கோயில். இது வந்து ஆண்டாள் சந்நிதி, விக்கிரகம்லாம் இல்லை, தைச்சிருக்காங்க. உங்களுடைய பேர் சொல்லிடு. ரமேஷ், பாப்பாயந்திர பகுதியில் அம்மன் கோயிலுக்கு உள்ள இருக்கேன். ரெகுலராக எப்பவுமே அந்த கோயிலுக்கு வந்து போவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கோவில் எப்போ வர டைம் தான் பூஜை நடக்கும், ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, ஃபுல்லாக வௌவாலெல்லாம் ஃபுல்லாக தொங்கிட்டு இருந்தது. கோயில் பார்க்கும்போது நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இதுக்கப்புறம் கோவிலை திறந்து பூஜை பண்ணுற அளவுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணும். துளசி மாடம், நாங்கள் இது வந்து வந்து உட்பால மகரிஷி போய்ட்டனால எங்களுக்கு தெரியாது. சாதாரண துளசி மாடம், துளசி 2 இருக்கும், வருவோம். எங்களால் யாராவது ஒருத்தர் வருவாங்க, தண்ணி ஊற்றுவோம், சுற்றுவோம், போயிடுவோம். அவ்வளோ தான், அம்மனுடைய பெருமாளை கும்பிட்டு போயிடுவோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு கூட இங்கே எடுக்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தோன்றோம். அந்த ஸ்கூல் விவேகானந்தா ஸ்கூல்னு இருக்குது, அந்த ஸ்கூல் பசங்க வச்சு க்ளீன் பண்ணோம். எப்பவுமே மரம்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணோம். இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேல் நண்டு தரகம் பெருசு பெருசாக இருந்தது இந்த ஓரத்தில். அதை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு போய்டும். இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு உத்தரவு கிடச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ எடுத்து பார்க்குறோம், ஒரு பூச்சி ஒரு புழு கிடையாது. அது எப்படி மாறிச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து இது வந்து உட்பால மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீனிவாசன் ஜீ, இது ஒரு நாகராஜ் இருக்கிற அவர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். தினசரி வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண இதுவெல்லாம் பண்ணிட்டுருந்தோம். ஒரு நாள் வீட்டில் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 11:30 இருக்கும். அந்த டைமில் வீட்டில் எழுப்புனாங்க, வீட்டில் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கோம், வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து எழுப்புனாங்க, திடீர்னு தூங்குறவங்களும் எழுப்புனாங்க, திடீர்னு எழுப்புனாங்க, உங்கள் பக்கத்தில் பாம்பு படுத்துருக்கு அப்படின்னா. ஆனால் வந்து அப்போது ஏதோ ஒரு கனவு, நான் போயிட்டுருக்கேன் சர்பரூபமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். 7 தலையோடு இருந்தது அந்த சர்பம். என் பக்கத்தில் தான் இருந்தது. நான் அதை அப்படியே அதில் லைட்டு போயிட்டே இருக்கேன். திடீர்னு எழுப்புனாங்க, எழுந்துட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து என் தங்கச்சி யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அண்ணா அண்ணன் பக்கத்தில் எதுவும் இருக்குது, நீங்கள் தண்ணி வைங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுப்புறாங்க. அப்படியே ஆட்டி எழுப்புறாங்க, கடன் ஆட்டி எழுப்புறோன்னா என்னன்னு கேட்டேன். இல்லை இல்லை, தண்ணி வைக்க சொன்னாங்க உனக்கு, பக்கத்தில் இருக்க சர்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. நான் அப்போ தான் சொன்னேன், இல்லை இது மாதிரி இருக்குது, இது மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் வந்து ஜிகிட்ட சொன்னேன், இல்லை அவங்க கூட மகரிஷி இருக்காங்க அப்படின்னு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து ஜியை வந்து இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க. க்ஷேத்திரபாலகர் ஃபஸ்ட் அங்கே இல்லை, வேப்பமரம் பக்கத்தில் க்ஷேத்திரபாலகர் இல்லை, அங்கே ஓரமாக இருந்தது. அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஜியை வந்து மனக்கட்டையில் உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண மரத்துக்கிட்ட உட்காந்து கண்ணு மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கும், ஒரு ரிஷி உட்காந்துருக்கா மாதிரி இருக்குது. அது வேப்ப மரம் மாதிரியே தெரியல, அந்த இடத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே ஒரு ரிஷி உட்காந்துருக்கா மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஜி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது ஜி அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் வந்து தினசரி வந்து கைங்கரை பண்ணுங்க, எந்த வேலை இருந்தாலும் கோயிலுக்கு வந்துட்டு போயிடுங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் கோயிலுக்கு வந்து போனால் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்காங்க. அதனால் நான் கோயிலுக்கு வர்றது மட்டும் நிறுத்துறது முடியாது. அதனே என் ஃபேமிலி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஜீவன் எல்லாருமே வந்து நாங்களால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுங்க. வணக்கம், என் பேர் மணிகண்டன், இந்த பகுதியில் இருக்கேன். நான் இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு வந்தேன். நான் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கிறதுனால இந்த பகுதிக்கு வந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வந்தேன். வந்த பிறகு இங்கே இருக்கிற இந்த கோயிலோடய சூழ்நிலையை பார்த்து நாங்கள் எங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்க நண்பர்கள் எல்லாரும், இங்கே உருவாகின நண்பர்கள், ஆன்மீக பக்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த கோயிலுக்கான உழவார பணி, நித்திய பூஜைகள் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கோ, பெருமாளுக்கும் சரி சிவனுக்கும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எங்களோட பங்கு இருக்கும். இந்த கோயிலுக்கு
எங்களால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சிட்ருக்கோம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பக்தர்களை அழைத்து பக்தர்களையும் அழைத்து ஒருங்கிணைத்து இந்த கோயிலுக்கு நித்திய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க, அன்னதானங்கள் சிறப்பாக நடக்கும். பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் சாமிக்கு தேவையான புஷ்பங்களும் சரி அன்னதானங்களும் சரி பண உதவி பொருள் உதவி எல்லாமே பொதுமக்களால் நிறைய கொடுக்கப்படுது. நாங்களும் இறங்கி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயிலுக்கான கட்டுமான பணிக்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பேர் மணிகண்டன். என்னுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா 9600541234. எப்போ வேணாலும் என்ன இந்த கோயில் சம்மந்தமாக தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வாங்க, உங்களோட பங்களிப்போட இந்த பழைய அரங்காவலர் பேர் வந்து கன்னியப்பன், அவர் முன்னாள் அரங்காவலர் கன்னியப்பஞ்சி இருக்காங்க, அவங்களோட பங்கு இங்கே முக்கியமானது. அவங்க தலைமையில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியெலாம் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி.